இந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணங்க? அதில் வெளிவருவதற்கு ஏதாவது தீர்வு? ஒரு ஜாதகத்தில் நம்ம புத்தியை சொல்றது புதன், மனசை சொல்றது சந்திரன். சந்திரன் ராகுவோட மன அழுத்தம் தற்கொலை எண்ணத்தை தூண்டும். சந்திரன் கேதுவோட மன அழுத்தம், சந்திரன் சனியோட சேர்ந்தா மனசு உடஞ்சு போயிடும். சந்திரன் மாந்தியோட இருந்தா மன அழுத்தத்துக்கு இறை பரிகாரம் இருக்கு, நம்ம அதை பண்ணிக்கணும். மனசு ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னா முதல் தரமாக நான் கோயிலுக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது சார், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல இது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா, மனம் சார்ந்த வியாதி ஒரு கோயிலுக்கு அனுப்பிச்சு தெளிவடைஞ்சு தைரியமாகி வந்திருக்காங்க அப்படின்னா என்னால் ஒரு ரெண்டு கோயிலை சொல்ல முடியும். முதல் கோயில் அங்கே நின்று ஓம் நமச்சிவாயன்னு நீங்கள் ஒரு தடவை சொன்னால் 3 கோடி தடவை சொன்ன மாதிரி அவ்வளவு பவர். கஷ்டப்படுறவங்கள திரைப்படத்துறையில் முக்கியமான ஒருத்தர் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார். நான் அங்கே போய் சிவனை நான் பார்த்தேன், தத்ரூபமாக எனக்கு காட்சி. ஐயா அது போயிட்டு வந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மனம் சார்ந்த தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஒரு மூல மந்திரம் சொல்லித்தரேன். நமக்கானது ஒரு ஊர்ல இருந்து எங்கிட்ட பார்க்க வர்றாங்க, அந்த அவங்களுக்கு வந்து குழந்தை லேட்டா கிடைக்கும், ஒரு 7 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை அமாவாசை, அதுக்கப்புறம் 4 நாள், மொத்தம் 9 நாள் ரெகுலர் மன அழுத்தம் வரும். ஜாதகம் பார்த்து முழுமையா ஆய்வு பண்ணி நான் இந்த கோயில்களை எல்லாம் விட என் மைண்டுக்கு அப்ப வந்த விஷயம், தொழில இது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. யார் தொழில் பண்ணாலும் சரிங்கய்யா, அந்த கிரகத்தோட தொழிலை பண்ணா விட்டுரும், வேற ஏதாவது எடுத்து பண்ணும்போது சுகமே சொல்லு ஐயா. நமஸ்காரங்கய்யா. ஐயா இப்போ அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது சின்ன பிள்ளை கூட பேச ஆரம்பிச்சிச்சு, டென்ஷனாக இருக்குது, ஸ்கூலில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, வீட்டுக்கு வந்தால் டென்ஷனாக இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அந்த டென்ஷன்ற வார்த்தையே நம்மளுக்கு 10வது மலைதான் தெரியும். இப்போ ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த பசங்கள்லாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மன அழுத்தத்துக்கு என்ன காரணங்க? அதில் வெளிவருவதற்கு ஏதாவது தீர்வு இருக்கா? கண்டிப்பாக சொன்னாங்க. பக்தி இன்ஃபினிட்டி அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். உண்மையிலேயே சூப்பரான கேள்விங்க அது. இன்றைக்கி மன அழுத்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50-50 ஆகிடுச்சு. 100க்கு 50 பேர் வெளியில் தெரியாமல் நிறையா இருக்கலாம். மனசு மட்டும் சரியாக இல்லைன்னா நம்ம லைஃபோட பேலன்ஸ் போயிருக்கும். அப்போ மனசு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் நம்ம மனம். மனசுக்கு உருவம் கிடையாது, அது ஏதோ ஒரு வர ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு உண்மை. நம்ம புத்தியை சொல்கிறது புதன், மனசை சொல்கிறது சந்திரன், அவருக்கு பேரே மனோகாரகர். சந்திரனோட மனம் சார்ந்த பிரச்சனைகள் வெளியே தெரியும், சூரியனோட மனம் சார்ந்த பிரச்சனை வெளியே தெரியாது. ஓ, சூரியனுக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா சார்? வெளியில் தெரியாத மனநோய்க்கு சூரியனே காரகர். ஓ, இது ஐயா புதுசாக கேள்விப்பட்டேன். ஆமாம், அதை நான் யோசிக்கிறேன். இப்போ சூரியனுக்கு காரணம், இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லாரும் எஸ் அப்படிம்பாங்க. இதை யாருனாலும் சிம்ம லக்னம் சிம்மராசி, கார்த்திகை உத்தர உத்திராடம், 1ஆம் தேதி பிறந்தவங்க, சூரியன் உச்சமாய் பிறந்தவங்க, சூரியன் நீசமாய் பிறந்தவங்க, சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கிற யாருனாலும் சரி, வெளியில் தெரியாமல் வெளியில் கண்டுபிடிக்க முடியாத மன அழுத்தம் இருந்தே தீரும். வெளியில் வேணால் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளூர இவங்களை கேட்டிங்கன்னா பக்கம் பக்கமாக எழுதி கொடுப்பாங்க. அழுதுருவோம் ஒரு சில பேருக்கு, எவ்வளோ அழுத்தம் இருக்கும் மன அழுத்தம். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் புதன், இது 3 தான் மன அழுத்தத்துக்கான மிக முக்கிய காரணம். சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் புதன். சந்திரன் ராகுவோட மன அழுத்தம் தற்கொலை எண்ணத்தை தூண்டும். ஓகே. சந்திரன் கேதுவோட மன அழுத்தம் தனிமைப்படுத்தும். சந்திரன் புதனுக்கான மன அழுத்தம் என்னப்பா அவர் சைக்கோ மாதிரி இருக்கார் அப்படின்னு பேர் வாங்க வச்சோம். இதெல்லாம் மன அழுத்தத்தோட கேட்டகரி. ஆள் மனசு 4ஆம் இடம், ஆள் மனம் 4ஆம் இடம், வெளிப்புறமாக மனம் அப்படின்னா 5ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் முதல்ல சூரியனும் சந்திரனும் கெட்டுப்போகக்கூடாது, கெட்டு போனாலே மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க. யாருக்கெல்லாம் சந்திரன் நீசம், யாருக்கெல்லாம் சூரியன் நீசம், யாருக்கெல்லாம் சந்திரன் சூரியன் ராகு கேதுவோட இணைவு, இவங்கெல்லாம் மன அழுத்தத்தோட உச்சம் அப்படின்னா மாட்டுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சந்திரன் சனியோடு சேர்ந்தா மனசு உடஞ்சி போயிடும். இப்படி கேட்டகரியாக பிரிக்கலாங்கய்யா. இவங்க சந்திரன் மாந்தியோட இருந்தாங்க,
சந்திரன் மாந்தியோட இருந்தால் மன அழுத்தம் வந்து இந்த அஞ்சு கேட்டகரி சொன்னல, இது ஒன்றா குவிஞ்சு இருக்கும். ஏன்னா மாந்தி பிரேதம். ஆமாம், அதுதான் கேட்குறேன். சந்திரன் மனசு, இவங்களுக்கு எங்கேருந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரும்னே தெரியாது, அவ்வளோ டிப்ரெஷனாக இருப்பாங்க. இது ஏதாவது குரு பார்வை, ஒன்பதாம் அதிபதி பார்வை இருந்தால் மெல்ல தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். ஆனால் இருக்கும், தப்பிச்சு வெளியே வந்துடலாம். அதுக்கு இறைப்பரிகாரம் இருக்குது, மன அழுத்தத்துக்கு இறைப்பரிகாரம் இருக்குது, நம்ம அதை பண்ணிக்கணும். மனசு ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னா இவங்க மீளவே முடியாது. இவங்க ஏதாவது மனம் சார்ந்த வியாதியாக மாறி மெடிசன் எடுத்து ட்ரீட்மெண்ட் அளவுக்கு போயிடும். இந்த சூரியனும் ஜாக்கிரதையாக இருக்கணும், சந்திரனும் ஜாக்கிரதையாக இருக்கணும், புதனும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க மூணு, ஒருத்தர் மனசு, இன்னொருத்தர் புத்தி, இன்னொருத்தர் வெளியில் தெரியாத மனநோய். இது வெளியில் எல்லாம் தெரியாது, நம்ம லைஃபோட பேலன்ஸை டோட்டலாக ஜீரோ பண்ணிடும். அப்போ இதுக்கு நம்ம தீர்வு தேடிக்கணும். அப்படின்னா முதல் தரமாக, நான் கோயிலுக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது சார், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல இது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா யோகா, தியானம், இது பழகிக்கணும் ஆத்மார்த்தமாக. அதுக்கு உட்காரக்க அந்த மனசு சம்மதிக்காது, நீ எல்லாம் இது பண்ணாத, இது அன்ஃபிட்டு அப்படின்னு நம்ம மனசு சொல்ல வச்சோம். அதெல்லாம் இல்லாமல் பிரார்த்தனைகளை அதிகப்படுத்தணும். என்னோடய லைஃப்பில் இங்கேயா கிளைண்ட்டுக்கு மனம் சார்ந்த வியாதிக்கு ஒரு கோயிலுக்கு அனுப்பிச்சு தெளிவடைஞ்சு தைரியமாகி வந்திருக்காங்க அப்படின்னா என்னால் ஒரு ரெண்டு கோயிலை சொல்ல முடியும். சொல்லுங்க ஐயா. முதல் கோயில் திருநீலக்குடி. திருநீலக்குடியே? திருநீலக்குடி திருநாகேஸ்வரத்துலேருந்து 6 கிலோமீட்டர் ரோட்டு மேலேயே இருக்கு. நீலகண்டர் சுவாமி, மனோக்கியநாதர் சுவாமி பேர். மனம் சார்ந்த அத்தனை பிரச்சனைக்கும் இங்கே தீரும். ஓ, நல்லெண்ணெய் அபிஷேகம் ஃபேமஸ். நீங்கள் எவ்வளவு அபிஷேகம் பண்ணாலும் பானமே உள்ள இழுத்துக்கும், லிங்கமே வெளியில் வராது அப்படிங்கிறது ஒரு கூற்று. அந்த இடத்துல திருக்கடையூருக்கு அப்புறம் ஆயில் ஹோமத்துக்கு ஃபேமஸான இடம் திருநீலக்குடி. திருநீலக்குடிங்கிறது என்னென்னா, அந்த விஷத்தை ஆழகாலத்து விஷத்தை முழுங்கிய அந்த விஷயத்தை சரி பண்ணி மக்களை காத்தது அப்படின்னு ஒரு ஐதீகம், அந்த கோயிலோட ஐதீகம். அங்கே போயிட்டு வந்தால் மனம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. நாங்கள் போய் என்ன பண்ணணுங்க ஐயா? எங்கே போனாலும் தீபந்தான், ரெண்டு விளக்கு, தீபந்தான் பிரச்சனைக்கு தீர்வு. பிரார்த்தனை, அர்ச்சனை, வசதி இருந்தால் அபிஷேகம், நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வரலாம், நல்லெண்ணெய் நிறைய வாங்கி கொடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் திருக்கோடீஸ்வரர், திருக்கோடிக்காவல், 3 கோடி மந்திர தேவதைகளும் வழிபட்டு தன் சாபத்தை நீக்கி கொண்ட இடம். அங்கே நின்று ஓம் நமச்சிவாயன்னு நீங்கள் 1 தடவை சொன்னால் 3 கோடி தடவை சொன்ன மாதிரி அந்த கோயிலில் அவ்வளோ பவர். கரையேற்று விநாயகர், கஷ்டப்படுறவங்களை கரையேற்றி விடுறதுக்காக கரையேற்று விநாயகர். யாரெல்லாம் அங்கே திருக்கோடிக்காவல்னு பேரை காதில் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் திருக்கோடீஸ்வரர்னு உச்சரிக்கிறாங்களோ, யமனுக்கு உயிரை எடுக்கின்ற அதிகாரம் இல்லை. நிறைய பேர் மரண பயத்தோடு இருப்பாங்க, வியாதி வந்துடுமா, இருக்க மாட்டோமா, நம்ம இல்லைன்னா குடும்பத்தை யார் காப்பாற்றுவாங்க? திரைப்படத்துறையில் முக்கியமான ஒருத்தர் கொரோனா பீரியடில் குடும்பமே அட்மிட்டு, வெளியில் வந்து பார்க்கும்போது அவர் 20 நாள் கழித்து வெளியில் வர்றார். அவங்க தாய் தந்தையர் கொரோனாவில் இல்லை, அவருக்கு தெரியாது. கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார். ஃபஸ்ட் வேவ் அப்போ தெரியாமல் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார். இன்னொருத்தர் திரைத்துறையிலிருந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவர், அவருக்கு அவர் நண்பர், என்னை ரெஃபர் பண்ணுறார், எனக்கு ஃபோன் பண்ணுறார். அவர் சொல்கிறார், என்னால் பேச முடியல, அழுகையாக வருது, நான் ரொம்ப நேசித்தேன், நான் ஒரே பையன், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்க, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்க, ஏன் கவலைப்படாதீங்க, நான் ஒரு கருவி, நிச்சயமாக உங்களை வந்து ஒரு கைட் பண்ணுறேன், எனக்கு வராகியோட ஆசீர்வாதத்தினால நான் ஏதாவது செய்ய முடிஞ்சால் நான் செஞ்சு கண்டிப்பாக நல்லா பண்ணித்தரையா அப்படின்னு சொல்லி நேராக திருக்கோடிக்காவல் தான் எழுதி கொடுத்தேன். ஐயா, அவர் வந்து எங்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் அங்கே போய் சிவனை நான் பார்த்தேன், தத்ரூபமாக எனக்கு காட்சி. ஐயா, அது போயிட்டு வந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு அந்த 1 மாதமாக இருந்த அந்த மன அழுத்தம் காணாமல் போயிடுச்சுங்க. பெரிய விஷயம், காணாமல் போயிடுச்சு. ஆச்சரியப்பட்டார், எனக்கு இன்றைக்கும் ரொம்ப க்ளோஸாக
பேசுறது, அவங்க சர்க்கிள் எல்லாம் எனக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு ரெஃபர் பண்ணுறது இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஏன்னா மனிதர்களுக்கு பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாதவங்களே இல்லை. தீர்வு தேடி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம தீர்வு கொடுக்குற கடவுள் கிடையாது, மகானும் கிடையாது. நான் வராகியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கருவி, எல்லா இன்டர்வியூலையும் அதை தான் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச சில ஆலயங்களை நான் ரெஃபர் பண்ணுறேன். போயிட்டு வரும்போதுங்கய்யா தெளிவடைஞ்சு வராங்க. அதே போல் நம்ம ஊர் பக்கம் அவிநாசி திருமுருகநாத சுவாமி, திருமுருகன் பூண்டி, அங்கே வழிபட்டாலும் மனம் சார்ந்த விஷயத்துக்கு தெளிவு கிடைக்கும். அதோட பிரசன்ன வெங்கடாச்சல பெருமாள், குணசீலம், குணசீலம் இதுதான் நிறைய சொல்லுவாங்க. குணசீலம், பிரசன்ன வெங்கடாச்சல பெருமாள் தான் சொல்லுவாங்க. இவங்க யார், இவங்கெல்லாம் யார் போகணும்னா புதன் சந்திரன் சேர்க்கை, அவங்க போகிறது நல்லது. ஒவ்வொரு கிரகச்சேர்க்கைக்கு கோயில் இருக்குங்க, போயிட்டு வந்தால் விமோச்சனம் கிடைக்கும். அவங்க போயிட்டு வரும்போது மனம் சார்ந்த தெளிவு கிடைச்சி லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். அதே போல் இந்த மனம் சார்ந்த தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஒரு மூல மந்திரம் சொல்லித்தரேன். சொல்லுங்கள். அந்த மந்திரம் பெரிய விஷயம் இல்லை, நம்மளாக அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். நமக்கானது நம்மை விட்டு போகாது, நமக்கானது நம்மை விட்டு போகாது, இதுதான் மந்திரம். நம்மை விட்டு போகிறது என்றால் அது நமக்கானது அல்ல, நமக்குன்னு கிடைக்க வேண்டியது வந்துடும். நம்மளை விட்டு போச்சுன்னா அது நமக்கானது அல்ல, எழுதப்படலை. காம்ப்ரமைஸ் ஆகிட்டாலே 80% மனநோய் இல்லைங்க அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் இது. அதனால் நிதானமாக பொறுமையாக, ஏன்னா 12 கட்டத்தை கொடுத்த இறைவன் 9 கிரகத்தை தான் கொடுத்துருக்கான். ஏதோ 3 நமக்கு கிடைக்காதுன்னு டிசைட் ஆகிடுச்சு, அந்த 3 என்னன்னு தெரிஞ்சு அமைதியாக ரிலாக்ஸாக நகர்றது சேஃப். அம்பானி கூட நிறைய சம்பாதிக்கிறாரு, போட்டி போட முடியாது. நமக்கு என்ன, நம்ம லைஃபுக்கு என்ன, நம்ம 12 கட்டம், 9 கிரகம், என்ன கர்மாவில் பிறந்து வந்தோம், எங்கே போய் நின்னால் எந்த தெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இதுக்கான ஆலயத்தை ஒரு ஜோதிடர் கொடுத்துட்டாலே ஒரு கிளைண்ட்டை நல்வழி காட்டி காப்பாற்ற முடியும். நிச்சயம், நிச்சயம். அந்த கொரோனா டயத்தில் இல்லாமல் அதுலேருந்து மீண்டு வந்தவங்களுக்கு கூட இப்பயும் அந்த பாதிப்புகள் இருக்குது, அது மாதிரி மன சிந்தனைகள்லாம் இருக்குது. நிறைய பேர் ஜோதிடம் பேசுகிறவங்க, அவங்க பேச ஆரம்பித்தாலே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சார் அவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டுறாரு, சார் எங்கிட்ட எதுவும் பேச மாட்டுறாரு, இவங்க பேசினாலும் அதை தான் சொல்கிறாங்க. அவங்க அதுக்குள்ளேயே ஒரு மன அழுத்தத்துக்குள்ள வந்துடுறாங்க. மன அழுத்தம் ரொம்ப கெட்ட வியாதிங்க. அப்புறம் இன்னொன்றுங்கய்யா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், குடும்ப உறுப்பினர்கள் ஆகட்டும், நம்ம கிரகம் இருக்கு இல்லைங்களா, இந்த கிரகம் நம்ம யார் கூட பழகிறோமோ அந்த கிரகத்தோட கம்பைண்டாகி கரெக்டாக போகணும். போனால் யோகம். இப்போ உங்களுக்கு சந்திரன் இருக்கு, அந்த இடத்துல எனக்கு ராகு இருக்குன்னு வைங்க, உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. நீங்கள் கட்டத்திலே சொல்கிறீங்க, கட்டத்திலேயே. ஓ, உங்களுக்கு சந்திரன் இருக்கு, இப்போ உங்களுக்கு மீன லக்னம், நீங்கள் மீன லக்னம் தான். ஆமாம். உங்கள் லக்னத்தில் யார் இருக்காங்க? சந்திரன் சூரியன். சந்திரன் சூரியன் இருக்காங்க. என்னுடைய குரு உங்கள் லக்னத்தை பார்க்குது, அட்டாச்மெண்ட் இருக்கு எப்பவுமே. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஐயாம்பீங்க, நானும் ஐயாம்பேன். அந்த உறவு நட்பு கெடாது. ஒரு நாளைக்கு 2 தடவை பேசிடுறோம் நம்ம, அந்த நட்பு கெடாது. ஆனால் உங்களுக்கு ராகு இருக்கிற இடத்துல எனக்கு சந்திரன் இருக்குது, இல்லை எனக்கு ராகு இருக்குது, இல்லை எனக்கு சனி இருக்குது, எனக்கு செவ்வாய் இருக்குன்னா அந்த ஒரு வாரம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெப்பாசிட்டி, மீதி இருக்கவே இருக்காது. இது இரு ஜாதக கூட்டு விளைவுகள்னு ஒன்று இருக்குது. பேசுவோங்க, பின்னாடி பேசுவோம். குருநாதர் மூலியமாக எனக்கு அதெல்லாம் கிடச்சிது. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான சப்ஜெக்ட். சூப்பர். அப்படி நல்ல கூட்டு விளைவுகள் இருந்துருச்சுன்னா நம்ம ஃபேமிலி நண்பர்களோட மனம் மகிழ்ச்சியாக நகர முடியும். இந்த நிகழ்ச்சி பார்க்குற எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து மனசை அலைபாயவோ கவலைப்படவோ சஞ்சலப்படுத்தவோ வேண்டாம். ஏன்னா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விதிகளை, வாழ்க்கையை நிர்ணயிக்கலை. அவன் எப்பவுமே நமக்குள்ளே தான் இருக்கான். நம்ம அவனை நேசிக்கணும், நம்ம கூட இருக்கான்னு நம்பணும், பிலீவ் பண்ணணும், ஆத்மார்த்தமாக வழிபடணும். கண்டிப்பாக 100% நம்ம ரெக்கவரி ஆகிடும். நிச்சயம். அந்த குடி நோயாளிகள் இங்கே போகலாமாங்கய்யா? எங்கே இங்கேயா? இந்த கோயில் கண்டிப்பாக. அதான் மனசு ரெடி ஆகிடணும் அப்படிங்கிறது தான், யாருனாலும் மன ரெடி ஆகிறதுக்கு இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்குங்கய்யா. அதே போலங்கய்யா, இந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்காங்க, தீவிரமாக இருக்காங்க அப்படின்னா, அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு சொல்லுங்கள். ஒரு ஒரு ஊர்லேருந்து, ஊர் பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஊர்லேருந்து எங்கிட்ட பார்க்க வராங்க, ஒருத்தர் கேள்விப்பட்டு அனுப்புகிறாங்க. அந்த அவங்களுக்கு வந்து குழந்தை லேட்டாக கிடைக்குது, ஒரு 7 வருஷம் கழித்து ஒரு குழந்தை. அவங்களுக்கு அம்மாவாசைக்கு
நாலு நாளைக்கு முன்னாடி அமாவாசை, அதுக்கப்புறம் நாலு நாள், மொத்தம் 9 நாள் ரெகுலர் மன அழுத்தம் வரும். தாங்கவே முடியாது. அந்த கை குழந்தை இருக்கு இல்லைங்களா, அந்த 9 டேஸ் அந்த கை குழந்தை கூட அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ பயம், அந்த குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு ஆயிருமோன்னு. அப்படி இருந்தவங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்த்து முழுமையாக ஆய்வு பண்ணி, நான் இப்போ சொன்ன கிரக சேர்க்கையெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. நான் இந்த கோயில்களையெல்லாம் விட என் மைண்டுக்கு அப்போ வந்த விஷயம் சோட்டானிக்கரை அனுப்பு பகவதி, அங்கே போய் குருதி பூஜை பார்க்க சொன்னோம். செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு நடக்கும் குருதி பூஜை. பார்த்துட்டு 2 மணி நேரம் நடக்கும். பக்கத்துலேயே ஒரு ரூமில் தங்கிட்டு அடுத்த நாள் காலை மகாலட்சுமி அலங்காரம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னோம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை 4 வருஷமாக இருந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்கய்யா. போயிட்டு வந்த உடனே வா, அடுத்த மாதத்துலேருந்து இல்லைங்க ஐயா. எங்கேயோ ஒரு சக்தி ஒளிஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கோம். இல்லை, இங்கே ஒரு டாப் மோஸ்ட் விஐபி, டாப் மோஸ்ட் விஐபின்னா சிஏ இன்ஸ்டியூஷனில் வச்சுக்கோ, டாப் மோஸ்ட் விஐபி வந்து அவங்க வீட்டில் இந்த மனம் சார்ந்த பிரச்சனை இருக்குது ஒருத்தவங்களுக்கு. அவங்க சோட்டானிக்கரை போயிட்டு வரும்போது யார் இந்த எபிசோட் பார்த்தாலும் சரி, ஆமாம் பார்ப்பாங்க. மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, தீர்வு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க. இவங்க எங்கிட்ட வரணும் பார்க்கணுங்கிறதே நான் நினைக்கலிங்க. பக்தி இன்ஃபினிட்டி பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் விமோச்சனம் கிடைச்சா முதல்ல மகிழ்ச்சி அடைகிற ஆள் நான் தாங்கய்யா. நிச்சயமாங்க, ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி தொழில் தடைன்னு ஒன்று இருக்குங்க, அது பெரிய பிரச்சனை. நல் ஒன்று ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நல்லா போயிட்டுருக்கோம், 7வது வருஷத்துலேருந்து டவுன்ஃபால் ஆகி எப்படி முதல்ல இருந்தாரோ அதை கூட அப்படியே கீழே வந்துடுவார். இல்லை அப்படின்னா பணம் போட்ட உடனே அந்த தொழில் காணாமல் போகும். இவன் வாங்கி போட்டோ இல்லை வேறு ஏதோ போட்டோ தொழில் காணாமல் போகும். தொழில் தடையை நீக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் கண்டிப்பாக இருக்காங்க. தொழில் தடையை ஒரு சிம்பிளாக பார்த்துடலாம் சொல்லுங்கள். என்னோட நிறைய ஜாதகங்கள் பார்த்தது இல்லைங்கய்யா, தொழிலில் யாரெல்லாம் ரொம்ப தொந்தரவாகி ஃபெயிலியரை நோக்கி பயணிச்சிருக்காங்கன்னா, யாராவது ஜாதகத்தில் பரிவர்த்தனை இருக்கா, ஒரு வீடுக்கு ஒரு வீடு கிரகம் பரிவர்த்தனை இருந்தால் அவங்க தொழிலில் கீழே இருந்தவங்க ஒரு உயரத்துக்கு போனவங்களையும் பரிவர்த்தனை தான் சொல்லும், உயரத்துக்கு போய் அதுக்கு ஈக்குவலாக கீழே விழுந்தவங்களையும் பரிவர்த்தனை தான் சொல்லும். ஒன்று இவங்க முன்னாடியே நல்லா சம்பாதிச்சாங்கன்னா பின்னாடி வாங்கிடுறாங்க, இல்லை முன்னாடி சம்பாதிக்க முட்டால் பின்னாடி கொடுக்கும். பரிவர்த்தனைன்னு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் 100க்கு 100 நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் செக் பண்ணிக்கங்க யார் வேணாலும், ஏன்னா மீடியாவில் பேசுகிறோம், சும்மா பேச முடியாது. எந்த சுபகிரகம் பரிவர்த்தனை கூட அது பரிவர்த்தனை தொழிலில் ஒரு தொந்தரவு தராமல் போகிறது இல்லைங்க. ஓ, டிஸ்டர்ப் பண்ணாமல் போகாது. அந்த பரிவர்த்தனையோட வேலையே என்ன, தன்னோட வீடுகளை மாற்றிக்கிறது. கெடுதலாக இருந்தால் நல்லது பண்ணுறதுக்கு வீடுகளை மாற்றும், நல்லா இருந்தாலும் கெடுதல் பண்ணுறதுக்கு அந்த வீடுகளை மாற்றும். இந்த பரிவர்த்தனை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. அதோட யாருக்கெல்லாம் சனி 10ஆம் அதிபதி ராகு கேது கூட சேர்ந்துருந்தாலும் சரி, ராகு அல்லது கேது இவங்களோட சேர்ந்துருந்தாலும் சரி, போராட்டம் நிச்சயம், தொந்தரவு பண்ணாமல் போகாது. சனிங்கிற 10ஆம் அதிபதி வந்து ராகு கூட சேரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாமல் போகாது. ராகு கேது தொழிலை செய்கிறவங்கள ஒன்றும் பண்ணாது. இப்போ ராகு இருக்குது, ரைஸ் மில் வச்சுருக்கேன், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறேன், கல்யாண மண்டபம் வச்சுருக்கேன், கோடவுன் வச்சுருக்கேன்னா ஒன்றும் பண்ணாது. கேது இருக்குது, அஸ்ட்ராலஜராக இருக்கேன், லாயராக இருக்கேன், சிபிசிஏடியில் இருக்கேன்னா ஒன்றும் பண்ணாது, ஏன்னா இது சனிக்கேது காம்பினேஷன். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் வேறு ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கு இந்த கிரக சேர்க்கை இருக்குன்னா எல்லா கிரகங்களும் கிளை அசைச்சா சனி ராகு சனிக்கேது வேறு அசைச்சு பார்க்கும், என்ன செய்தின்னு கேட்காமல் அது போகவே போகாது. தொழிலில் இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. யார் தொழில் பண்ணாலும் சரிங்கய்யா, அந்த கிரகத்தோட தொழிலை பண்ணால் விட்டுரும், வேறு ஏதாவது எடுத்து பண்ணும்போது நம்மளை தொந்தரவு பண்ணுது. 2வது தொழிலுங்கிறது 12ஆம் இடம், முதல் தொழில் 10ஆம் இடம். யாருக்கெல்லாம் 10ஆம் அதிபதி 12 இல்லை 12ஆம் அதிபதி 10 இருக்கு, இவங்கெல்லாம் பாருங்கள் 1க்கும் மேற்பட்ட தொழில்கள் நடத்திட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அதில் கணக்கு. அப்போ தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் அதிபதி ராகு கேது கூட சேர்றது, அந்த 10ஆம் அதிபதி நிற்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்த கட்டத்தில் ராகு அல்லது கேது அல்லது சனி அல்லது செவ்வா அவங்களோட பகை கிரகங்களை போய் அந்த கிரகம் தொடுதுனாலும் தொழில் டிஸ்டர்ப் இருக்கும். ஓ, அப்போ நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. யாருக்கெல்லாம் தொழில் தடை தொழில் பிரச்சனை அப்படின்னா, ஒரே நேர்கோட்டில் 3 நரசிம்மர் இருக்கார், ஒரே நேர்கோட்டில் 3 நரசிம்மர் இருக்காங்க. சிங்கிரிகுடி, சிங்கிரிகுடி கடலூர் மாவட்டம், 16 திருக்கரங்கள் வதம் பண்ணுற மாதிரி இருப்பார். அடுத்தது பூவரசன் குப்பம், அடுத்தது பரிக்கல், இந்த 3 நரசிம்மர் நெட்டில் போட்டிங்கன்னா ஒரே நேர்கோட்டில் காட்டும்.
அந்த கோயில். யார் ஒருத்தங்க சனிக்கிழமைக்கு இந்த கோயிலுக்கு போய், மூணு கோயிலுக்கும் ஒரே நாளில் போகணும், பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வராங்க, அவங்களுக்கெல்லாம் இது பக்காவாக வேலை செய்யும், தொழில் தடை நீங்கும். புது கணக்கு ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்க அவங்கெல்லாம், நிறைய பேர் திருச்செந்தூரில் ஆரம்பிப்பாங்க. இன்னும் தென்காசி போகிறவர்கள ஒரு கோயில் இருக்குங்க, அங்கேயுமே புது கணக்கு கொடுப்போம் அப்படிங்களா? சரி. அதே போல் இங்கே திருப்பதியில் ஆரம்பிப்பாங்க, ஆனால் பரிக்கல் நரசிம்மர் கோயிலில் நிறைய பேர் புது கணக்கு ஆரம்பிப்பாங்க. அங்கே போயிட்டு வரும்போது, ஏன்னா கலியுக கடவுள், நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை அப்படிங்கிறத உண்மை. அந்த நரசிம்ம பெருமாள் ஏன்னா பக்தனுக்காக ஒரு ஒரு வித்தியாசமான அவதாரம். அந்த வதம் பார்த்தீங்கன்னா, காலையும் இல்லை இரவும் இல்லை, மாலையில் வீட்டுக்குள்ளே இல்லை வெளியும் இல்லை, படி மேலே அந்த நிலவு மேலே, பூமியிலையும் இல்லை கீழே இல்லை, நரசிம்மருடைய மடி மேலே, எந்த ஆயுதத்தாலையும் இல்லை நகத்தால, மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை, மனித மிருகமா ஆனால் முகத்தோட, சிங்க முகத்தோட. அவர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க, நரசிம்ம பெருமாள் அங்கே போய் நின்னாலும் இவர்களுக்கு அந்த தொழில் தடையிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும். நிச்சயமாக இல்லை, என்னால் அவ்வளோ தூரம் போக முடியல, லோக்கல்லே ஏதாவது நல்ல பரிகாரமாக சொல்லுங்கள். சனிக்கிழமை சனிகோரையில் உங்கள் உள்ளூரில் இருக்கிற, பக்கத்து ஊரில் இருக்கிற பழமையான சிவாலயம், அங்கே போயிட்டு காலபைரவருக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் தேங்காயில் ஏற்றி பிரார்த்தனை செய்து வந்தாலும் நிவர்த்தி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அவரவர்களுடைய ஜாதகத்தில் அந்த தொழிலுக்கான தடை எந்த மாதிரி கிரகத்தினால இருக்கு, என்ன நெருக்கடி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணாங்கன்னா இன்னும் ஒருபடி உயர்வு கிடைக்கும். நிச்சயமா பக்கத்துல அஸ்ட்ராலஜர் கூட பார்த்துட்டு அவங்களுக்கு தாராளமா, நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு குடும்ப ஜோதிடர் இருந்தா கூட நல்லா பார்த்து ரெடி பண்ணி டெவலப் பண்ணி அப்படிங்கறது என்னோட கருத்து. நிச்சயமா ஐயா, அந்த இறைப்பணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஒரு ஜாதத்துல பார்த்தீங்கன்னா கோயில் கட்டுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சில ஜாதத்துல கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அவங்க, அது பழைய கோயிலா இருக்கும், ஆனா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்லாம் இருக்கும். இது ஜாதகத்தை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நூற்றுக்கு நூறு கண்டுபிடிச்சிடலாம். நேற்று ஒரு கிளைண்ட் வராரு, அவருக்கு வந்து விருச்சிக லக்னம் அஞ்சில் குரு ஐந்தாம் இடத்துல மீனத்தில். ஐயா நீங்கள் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு காட்டுது, நூற்றுக்கு நூறு உண்மை. எங்கள் பாட்டனார், எங்கள் அப்பா, இப்போ நான் தலைமுறையாக அந்த தலைக்கட்டா அந்த கோயிலுக்கு நாங்கள் இறைப்பணி செய்கிறோம், என் தலைமையில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். முதல்ல கோயில் கட்டுறதுக்கான கிரகம் மூணு பேர், குரு சூரியன் செவ்வாய், மூணு பேர், ரெண்டு பேராவது ஒன்று கொண்டு தொடர்பு. இல்லை குரு வீட்டில் செவ்வாய், சூரியன் வீட்டில் குரு, செவ்வாய் வீட்டில் சூரியன், எப்படி வேணாலும் காம்பினேஷன் இருக்கலாம். இருந்தால் இவங்களுக்கு கோயில் கட்டுற இறைப்பணி ஏற்கிற எண்ணம் வரும். இந்த சூரியன் செவ்வாய் குரு இவர்களோடு ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தொடர்பு கொள்ள, அல்லது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியுடன் குருவோ சூரியனோ செவ்வாயோ தொடர்பு கொள்ள, நிச்சயம் இவர்கள் இறைப்பணி ஏற்கும் ஜாதக அமைப்பு. ஓ, கல்வெட்டில் அவங்க பேர் வரும். இதில் பன்னெண்டாம் பாவகம் சம்பந்தப்பட்டால் கும்பாபிஷேகம், பன்னெண்டாம் இடம் தான் கும்பாபிஷேகம். பன்னெண்டாம் இடத்துல என்ன கிரகம்? குரு சூரியன் செவ்வாய். இல்லை கும்பாபிஷேகத்துக்கு நான் டொனேட் பண்ணேன், கோயிலுக்கு நிறைய செய்கிறேன், கோயிலுக்காக அர்ப்பணிக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் அழகாக பார்க்கலாம். அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே 5 மினிட்ஸில் சொல்லணும், அவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்கு. அந்த குரு சூரியன் செவ்வாய் இவங்களுக்கெல்லாம் கடவுளை பற்றி யாராவது தப்பாக பேசிட்டாங்கன்னா இவங்க பொறுக்க மாட்டாங்க. எங்காவது எங்கெங்கே கோயில் இருக்குது, எங்கெங்கே எல்லாம் போய் கும்பிடலாம், இவங்க போய் கும்பிடும்போது எப்படி கும்பிடுவாங்க, சாதாரணமாக கும்பிட மாட்டாங்க. இவங்களுக்கான மாலை மரியாதை, நல்ல அர்ச்சனை, அபிஷேகம், பிரார்த்தனை, அமர்வு தரிசனம், இப்படியெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு பிடிக்கும். போனோம் அவங்க, இவங்க போனாலே அந்த குருக்கள் பூ கொடுத்துட்டே வருவார், இவரை பார்த்தா மட்டும் மாலை போடுவார், அவர் யாருன்னே தெரியாது, அந்த கிரகம் அதை இயக்கும். அப்படி ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை இறைப்பணியை செய்ய வைக்கிறது இந்த கிரகச்சேர்க்கை இருந்தால் அது நடக்கும். இது பார்த்தோம்னாலே தெரியுங்க, இவங்களுக்கு கோயில் கட்டுற வேலை மட்டும் இல்லாமல் தெய்வ கடாட்சம், தெய்வ பலம், பூர்வ புண்ணிய தொடர்பு, இறைபலம் நிரம்பி இருக்கும். அஞ்சில குரு இருக்கவங்க, அஞ்சில குரு அதாங்க, அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம், குரு சூரியன் செவ்வாய், இதில் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறது, மூணு பேர் சேர்ந்தா யோகம், பயங்கர யோகம். இவங்க கோயில் கோயில் சாமி தெய்வம், குலதெய்வத்தை நான் தான் கட்டினேன், குலதெய்வத்துக்கு நான் தான் தர்மகர்த்தா, ஏன் இந்த விதிகள் அடிப்படையில் நான் கேட்டு யாருமே மறுத்ததே இல்லைங்க. நான் தர்மகர்த்தாவாக இருக்கிறேன், நான் தலைவராக இருக்கிறேன், உபதலைவராக இருக்கேன், கோயிலே என் பொறுப்பில் தான் இருக்குது, சொல்லாத நபர்களே இல்லைங்க. சூப்பர் சூப்பர் அப்படிமா.
நிச்சயமாங்க. நிறைய விளக்கம் கொடுத்தீங்க நம்ம நேயர்களுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உன் பொண்ணான நேரத்தை செலவு நேயர் விளக்கம் கொடுத்துக்கு ரொம்ப நன்றி. சுவாமியே சொல்லுங்க. வாழ்க வளமுடன், நன்றியே, வணக்கம்.